முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு ஜென் குரு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த ஜென் குருவுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜென் மடத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அது ராஜாக்கள் காலம். அந்த நாட்டை ஒரு ராஜா வந்து ஆண்டுக்கிட்டு வராரு. எப்போவுமே ஒரு விதமான போர் சூழ்நிலையும் அங்கே நிலவிக்கிட்டே இருக்கும். பக்கத்து நாட்டு மன்னர்கள் வந்து இந்த நாட்டு மேலே படையெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு மன்னருமே பக்கத்து நாட்டு மேலே படையெடுத்து போய்கிட்டே இருப்பார். இது எப்போவுமே நடக்கிறது தான். இந்த மாதிரி நிகழும்போது நிறைய படை வீரர்கள்லாம் வந்து சிறை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி சமாதானம் பேச்சு திரும்ப அவங்களை கொண்டு வருவாங்க. இது எப்போவுமே வாடிக்கையாக நடக்கிறது தான். ஒரு சமயம் இந்த சென் குரு அந்த சீடர்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக ஒரு சீடர் எழுந்து, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அது உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சென் குருவுமே, சொல்லுப்பா என்ன சந்தேகமாக இருந்தாலே பரவாயில்ல, நீ தயங்காமல் கேளு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சீடர் வந்து, ஐயா எனக்கு எப்போவுமே நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற அந்த எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு விதமான பய உணர்வை எனக்கு ஏற்படுத்துது. எப்போவுமே என் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுங்க ஐயா? என்னால் இன்றைய பொழுதை சரியாக பயன்படுத்திக்க முடியல. இந்த எண்ண ஓட்டங்கள் என்னை எப்போவுமே சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு என்னை இதுலேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. உடனே அந்த சென் குரு, இங்கே பாருப்பா, இது உனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்க இருக்கிற அந்த நிகழ்காலத்தில் சரியாக வாழ மாட்டாங்க. எதிர்காலத்தை நினச்சோ அல்லது அவங்க இறந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம், அவங்க தவற விட்ட சில வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க மனசுக்குள்ளே போட்டு எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் அவங்க வாழ்கிறதவே மறந்துடுறாங்க. உன்னுடைய இந்த சந்தேகத்தை போகிறதுக்காக நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருமே எப்போவுமே கவலையோடையே இருப்பார். அவருக்கு பல செல்வங்கள் இருக்குது, அவருக்கு பாரம்பரியாகவே நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ இருந்துமே அவர் தினந்தினம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்த நாள் என்ன நடக்க போதோ, அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தினந்தினம் ஓடிக்கிட்டே இருப்பார். அவருடைய இறந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சில விஷயங்களை அவர் மனசில் போட்டு எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா, அவர் நிகழ்காலத்தில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பணத்தை சேர்க்கறதுக்காக தினந்தினம் ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு நிமிட நேரம் கூட அவங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. இதனால் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே அவர்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, சரியாக பழகிறதில்ல. ஏன்னா அவர் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட நேரத்தை செலவழித்ததே கிடையாது. இவருடைய எண்ணம் என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வத்தை சேர்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வயசாகிடுச்சு, இவருக்குமே கிட்டத்தட்ட வயசாகிடுச்சு. இப்போ தள்ளாடுற அந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ நினச்சாலுமே அவரால் அவருடைய வாழ்க்கையை வாழ முடியலை. அப்போ தான் அவருக்கு புரிய வருது, நாளை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை, அது ஒரு பெரிய மாயை அப்படிங்கிறது. அது புரிகிற அந்த தருணத்தில் அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அவருடைய வாழ்நாளே கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த சீடர்கிட்ட, இங்கே பாருப்பா இது போல தான், இப்போ அந்த மனிதருக்காவது கடைசி கட்டத்தில் தான் அவருக்கு வந்து புரியவே செஞ்சிச்சு. ஆனால் உனக்கு உன்னுடைய இளமை பருவத்திலேயே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்க, நாளை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நாளை அப்படிங்கிறது வரும்போது அது வந்து இன்றைய பொழுதாக மாறிடும், அது ஒரு நிகழ்காலமாக மாறிடும். அதனால் எப்போவுமே இப்போ இருக்கிற இந்த வினாடி மட்டும்தான் உனக்கு சொந்தம். அதனால் நிகழ்காலத்தில் வாழ பழகு. நீ இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சோ இல்லை எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை நினச்சோ எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நாளை அப்படிங்கிறது மாயை தான், இதை மட்டும் மனசில் வச்சுக்க, கண்டிப்பாக உன்னுடைய மனசுலையுமே நிம்மதி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி அந்த சென் குரு அந்த சீடர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வழியாக போகிற ஒரு படை வீரருமே கேட்குறாரு. அந்த படை வீரர் இதெல்லாமே கேட்டுட்டு அந்த சமயம் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படை வீரருமே சண்டைக்கு போகிறாரு. அந்த சண்டையில் இந்த படை வீரரை எதிரி நாட்டு வீரர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சி கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பல தகவல்களை அந்த நாட்டில் இருக்கிற
ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கட்டி போட்டு ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவர் மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இவர் வந்து உயிரோடு இருக்காரு, எப்படியும் அடுத்த நாள் காலையில் இவரை ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க, அப்படி நாட்டில் இருக்கிற பல ராஜ ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் இவர் அனுபவிக்காத எல்லா வழிகளையுமே அவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்களும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பேசாமல் நாம் போரிலே செத்து போயிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எண்ண ஓட்டங்கள் வர்றதுனால என்னாச்சுன்னா, அவரால் அந்த இரவு பொழுதில் சரியாக தூங்கவே முடியல. அவர் என்ன தான் முயற்சி பண்ணி கண்ணை மூடினா கூட அவருக்கு தூக்கம் ஒரு பொட்டு கூட வரலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அந்த சென் குரு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. நாளை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு மாயை அப்படிங்கிறது இவர் மனசுக்குள்ளே வருது. அந்த மனசுக்குள்ளே வந்த அந்த எண்ண ஓட்டம் இவர் மனசுக்குள்ளே வந்த உடனே ஒரு தெளிவு பிறக்குது. சரி, நாளைக்கு என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன, நாளை அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது, இன்றைய பொழுது மட்டும் தான் நமக்கு சொந்தம், அதனால் இப்போ இருக்கிறத நம்ம நிம்மதியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய பொழுது நடக்கிறத நினச்சி வருத்தப்படாமல் அமைதியாக படுக்கிறாரு. ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் அவருக்கு வருது. இப்போ என்னென்னா, மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறாரு. அங்கே இருக்கிற அந்த போர் சூழ்நிலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ ரெண்டு நாட்டு மன்னர்களுமே பேசி ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதன்படி என்னாச்சுன்னா, அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட எல்லா வீரர்களுமே மறுபடியும் தாய்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இப்போ இவரையுமே அந்த சிறையிலேருந்து விடுதலை பண்ணி அவருடைய நாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறமா இவர் அந்த சென்குருக்கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்கள் தான் எனக்கு தெய்வம் போல், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்ன அந்த சூழ்நிலையில் ரொம்ப அமைதிப்படுத்துச்சு. நான் பலவிதமான எண்ணங்களை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த தத்துவங்கள் தான் என்னை அமைதிப்படுத்தி அந்த இரவு பொழுதில் நான் நிம்மதியாக தூங்க உதவி செஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன இந்த தத்துவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்குருவுக்கு இந்த வீரர் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் எப்போவுமே ஒரு விதமான கவலையான நிலையிலே இருந்துக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய இறந்த காலத்தில் பல இன்னல்களை பார்த்துருப்போம், பல வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். அது எல்லாமே சிறு சிறு தவறுகளாக தான் இருந்திருக்கும். அந்த தவறுகள்லேருந்து பல விதமான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கலாம். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்காலம் நல்லபடியாக அமையும். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் எதிர்காலத்தை நினச்சி எப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே உங்களுடைய நிகழ்காலத்தை சரியாக அமைச்சிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.